வணக்கம், என்னோட பேர் டாக்டர் பரத்விஸ்வன். நான் ஒரு ஆயுர்வேத மருத்துவர். நம்ம கிளினிக்கில் நீங்கள் வரும்போது ஃபஸ்ட் என்னென்னா, நாங்கள் உங்ககிட்ட வியாதி என்னன்னு கேட்க மாட்டோம். உங்கள் கை நாடி பிடிச்சி பார்த்து உங்கள் வியாதி என்னன்னு கண்டுபிடிச்சி அது நாங்களே உங்களுக்கு சொல்லிவிடும், உங்களுக்கு என்ன வியாதி இருக்குது, அது எதனால் வந்திருக்குன்னு. இப்போ வந்து இன்றைக்கி அதிகமாக இருக்கக்கூடிய மற்றொரு வியாதி என்னென்னா, தைராய்டு பிரச்சனை. ஸோ தைராய்டு பிரச்சனை நாம் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வரும்போது உங்களோட நாடி பார்க்கும்போது பொதுவாக வந்து சில பேர் வர்றது வந்து பீரியட்ஸ் பிரச்சனை, இல்லை அதிகமாக வெயிட் போடுறது, இல்லைன்னா முடி அதிகமாக கொட்டுறது, இல்லை சில பேருக்கு என்னென்னா கை காலிலெல்லாம் ஜாயின் ஜாயின் வீக்கம், ஜாயின் ஜாயின் வலி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பிரச்சனைக்கு எல்லாம் காரணம் தைராய்டாக இருக்கலாம். ஸோ நாடியில் பார்க்கும்போது நம்ம கண்டுபிடிக்க முடியும் இது வந்து தைராய்டு பிரச்சனையினால் இருக்கா இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு. ஸோ மோஸ்ட்லி தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் தான் இப்போ நான் சொன்னது எல்லாமே. ஸோ திடீர்னு வந்து ஒரு ஆள் வந்து திடீர்னு வெயிட் போட ஆரம்பிக்குது, இல்லை நல்ல குண்டாக இருந்தவங்க திடீர்னு வந்து வெயிட்டை குறைய ஆரம்பிக்குது, முடி வந்து அதிகமாக கொட்டுறது, அதே மாதிரி பீரியட்ஸ் வந்து மாதம் மென்சஸ் வந்து நார்மலாக இருந்தவங்க வந்து திடீர்னு தள்ளி போட மாதிரி இருக்கிறது, உடம்பு ரொம்ப ஊதிட்டு இருக்கிற மாதிரி. இப்போ வெயிட் போடுறதுன்னு சொல்கிறது வந்து நல்ல ஆரோக்கியமான வெயிட் போடுறது கிடையாது, உடம்பு அப்படியே ஊதி பெலூன் ஊதுற மாதிரி ஊத ஆரம்பிச்சிடும், முகம் கை கால் எல்லாமே வந்து வீங்குற மாதிரி, நீர் அதிகமாக சேரும்போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி வீங்க ஆரம்பிக்கும். இதுவும் தைராய்டோட பிரச்சனைனால தான். சில பேருக்கு நல்ல ஆரோக்கியமாக இருப்பாங்க, திடீர்னு வந்து தைராய்டு வந்து எஃபெக்ட் ஆகி அவங்க வந்து ரொம்ப குறைய ஆரம்பிக்கும். ஸோ ஹைப்பர் தைராய்டிசம் இருக்கிறவங்க, ஹைப்போ தைராய்டிசம் இருக்கிறவங்க, இந்த மாதிரி ரெண்டு இருக்குது. ஸோ ஹைப்பர் இருக்கிறவங்களுக்கு வந்து திடீர்னு வெயிட்டை குறைய ஆரம்பிக்கும், ஹைப்போ இருக்கிறவங்க வந்து திடீர்னு வெயிட்டு ஏற ஆரம்பிக்கும். இதில் கொஞ்சம் வித்தியாசம் கூட வரலாம், ஏன்னா சில பேர் வந்து ரேராக ஹைப்பர் இருக்கிறவங்க வெயிட்டு போடவும் ஹைப்போ இருக்கிறவங்க வெயிட்டு குறையவும் செய்யும். ஆனால் பொதுவாக வந்து தைராய்டு இருக்கிறவங்களுக்கு வந்து வெயிட்டு அதிகமாகிறது ஹைப்போவிலையும், வெயிட்டு குறையிறது வந்து ஹைப்பர்லேயும் தான் இருக்குது. அதே மாதிரி இந்த பீரியட்ஸ் சம்மந்தமான பிரச்சனை, பீரியட்ஸ் அதிக நாள் போயிட்டு இருக்கிறது, சில பேர் சொல்லுவாங்க சார் 30 நாளாக பீரியட்ஸ் பிரச்சனை இருந்துகிட்ருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே தைராய்டு ப்ராப்ளத்தினால இருக்கலாம். இந்த தைராய்டு வந்து உடம்பில் பல விதமான சிஸ்டத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு கிளாண்ட். ஸோ அந்த தைராய்டு ஹார்மோன் வந்து அந்த சிஸ்டத்தை எல்லாம் டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி இருக்கும், தைராய்டு ஹார்மோனோட அதிகமும் கம்மியும் ஆகிறது. ஸோ இங்கிலீஷ் மருத்துவத்தில் பார்த்தா தைராய்டுக்கு வந்து நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக மாத்திரை போட்டுட்ருக்கணும். அது வந்து உங்களுக்கு வீட்டில் யாராவது இருந்தால் தெரியும், தைரோனோ மெல்ட்ராக்சின் இந்த மாதிரி மாத்திரைங்க வந்து அவங்க வந்து டெய்லி காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒன்று போடுறது வந்து அவங்களுக்கு நார்மல் பழக்கம் மாதிரி ஆயிருக்கு. நம்ம இங்கே வரும்போது என்னென்னா, நம்ம அவங்களோட நாடி பார்த்து அவங்களுக்கு தைரோய்டுக்கான காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சி திருப்பி திருப்பி இந்த தைராய்டு ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கும், தைராய்டு வந்து நிரந்தரமாக உங்களுக்கு வந்து வாழ்க்கை ஃபுல்லாக மாத்திரை போட்டுருக்கிறது வந்து நிப்பாட்டி நிரந்தரமாக தைராய்டில் இருந்து ரிலீஃப் கிடைக்கும். அது ஹைப்பர் தைராய்டிசமாக இருந்தாலும் சரி, ஹைப்போ தைராய்டிசமாக இருந்தாலும் சரி. இப்போ வந்து தைராய்டு வந்து நீங்கள் நார்மலி நெருப்புன்னு வச்சுக்கோங்க. ஸோ வயிற்றில் இருக்கக்கூடிய ஒரு நெருப்பு தான் தைராய்டுன்னு வச்சா, அந்த நெருப்பு வந்து எப்போ கம்மி ஆகுதோ அதுதான் ஹைப்போ தைராய்டிசம். அப்படி வரும்போது நெருப்பு கம்மியாயிடுச்சுன்னா என்ன, நீங்கள் போடுறது எல்லாமே வந்து உடம்புல அதிகமாக சேர ஆரம்பிக்கும். நெருப்பு கம்மியாகும்போது நீங்கள் அப்படியே ரொம்ப சோம்பேறியாக இருக்கிற மாதிரி, நீங்கள் வந்து வீக்காக இருக்கிற மாதிரி இருக்கும், முடியெல்லாம் அப்படியே எண்ணெய் பசை வர மாதிரி இருக்கும், உடம்பு வந்து ரொம்ப வீக் ஆகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், ஜாயிண்ட் எல்லாமே வந்து நீர் சேர்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இவங்களுக்கு வந்து கேரக்டர் கூட ரொம்ப அமைதியாகி ரொம்ப சோம்பேறி ஆகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதே வந்து ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்னு சொல்லி நெருப்பு அதிகமான, நம்ம உடம்புல நெருப்பு அதிகமான நம்ம வந்து ரொம்ப கோவமாக இருக்கிற மாதிரி இருக்கும், நம்ம எப்பவுமே எரிஞ்சு விடுற மாதிரி, கண்ணெல்லாம் எரியிற மாதிரி, முடியெல்லாம் காஞ்சு போய் முடியெல்லாம் ட்ரை ஆக ஆரம்பிக்கும் அவங்களுக்கு. அதே மாதிரி உடம்பு வெயிட்டும் அவங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். ஆனால் சில பேருக்கு ஏன் உடம்பு வெயிட் அதிகமாகுதுன்னா, எப்படி இந்த உடம்பு ஹீட் அதிகமாகி அந்த உடம்பு எரிய ஆரம்பிக்குதோ, உடம்பு வந்து எடுக்க ஆரம்பிக்குதோ, உடம்பு உருக்க ஆரம்பிக்குதோ, அந்த டைமில் வந்து அவங்க சாப்பாடும் அதிகமாக எடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு அவங்களுக்கு வெயிட்டும் கெயின் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஹைப்பர் ஆகட்டும் ஹைப்போ ஆகட்டும், நாம் வந்து அந்த ஹார்மோன் லெவலில் பார்க்காம நம்மளோட நாடிகளை பார்த்து அவங்களோட அந்த பிரச்சனைக்கு என்ன காரணமோ அதை ரெகுலேட் பண்ணி கொண்டு வரும்போது நிரந்தரமாக உங்களுக்கு வந்து இந்த தைராய்டு பிரச்சனை சரியாயிடும். அப்போ தைராய்டு பிரச்சனையினால் உங்களுக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம் வந்ததோ அதையும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு வந்து குழந்தை உண்டாகாமல் இருக்கிறதுக்கு காரணம் தைராய்டு ப்ராப்ளம் தான். ஸோ அது மருந்து எடுத்துகிட்டும் சரியாகாமல் இருக்கிறவங்க நம்மக்கிட்ட வரும்போது நமக்கு நிரந்தரமாக அந்த தைராய்டு ப்ராப்ளத்தை சரி பண்ணி அவங்களுக்கு வந்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை கொண்டு வந்துடலாம்.